வணக்கம்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயணத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த டைமிங்கை பற்றி யாருமே சீரியஸா பார்ப்பதில்லை. காலங்கள் கடந்து போவது பாருங்க. இந்த காலங்கள் கடந்து போக என்ன நடந்தால் ஆயுசு நாட்கள் கடந்து போகிறது, பலன்கள் குன்றி போகிறது, வயசுகள் ஆகி கொண்டு போகிறது. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்படின்னால் இந்த காலங்கள் கடந்து போகும்போது என்ன நடக்குது என்றால் எல்லாருமே இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு சொல்லுவது என்ற அறிவு தேவை. நானும் அதான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த நாலேஜ் அறிவு ரொம்ப தேவை. எந்தெந்த அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களோ அந்த அறிவை இன்னைக்கு முன்னேறி இருக்கிறீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறதுக்கு கடவுளுடைய கிருபையும் இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த அறிவு தான். அந்த அறிவு இவ்வளவு தூரம் கொண்டு உங்களை நிற்க வச்சிருக்குது. அப்படின்றால் இன்னைக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது. அறிவு இருக்கிறதுனால எல்லாரும் வெற்றி பெற முடியாது. அந்த அறிவை வந்து செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த அறிவு வந்து வேலை செய்யும். நிறைய பேருக்கு அறிவு இருக்குது பாருங்க, ஆனால் அது குறித்து உண்டான அறிவு இருந்தும் அவங்களுக்கு செயலை வந்து அமல்படுத்துவது கிடையாது. அப்ப நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அதுல வெற்றி காண முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது. அந்த அறிவை வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி பாருங்க, உங்களுடைய வெற்றி சீக்கிரமாக இருக்கும். உங்களுடைய ஆயுசு நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் சீக்கிரமாக மகுடத்தை முடிசூட்டப்பட முடியும். காலங்கள் கடந்து போயிட்டதுனால் ஆயுசு நாட்கள் கடந்து போயிடும். நாளைக்கு என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியாது பாருங்க. அதனால சீக்கிரமாக இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஜெயம் பெறுங்க, வெற்றி பெறுங்க. அப்படி வெற்றி பெறும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், இந்த உலகத்தில் செய்து கொண்ட கான்ட்ராக்டுகள், என்னென்ன பிஸ்னஸ், என்னென்ன கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களோ, அல்லது ஒரு பெரிய மில்லுக்கு முதலாளியாக இருக்கலாம், ஆஃபீஸில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒர்க்கராக இருந்து கொண்டிருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, எல்லா துறையில் நீங்கள் மேலே வர முடியும். ஜெமீனை மாதிரி வாழ முடியும், சிறந்திருக்க முடியும், பெரிய பலத்த பெருக்கத்தில் நீங்கள் வாழ முடியும். அப்படி வாழ்வதற்கு என்ன தேவை இருக்குது என்றால் அதுதான் அறிவு செயல். இந்த ரெண்டை அமல்படுத்துங்க. அப்படி அமல்படுத்தும் என இருக்கிறது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.